ஓகே கேஸ், நம்ம பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்குமே குட் மார்னிங். ஸோ எல்லாரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஹைதராபாத்தில் இருக்கேன். வ்ளாக் எப்போ ப்ரோ வரும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இவர் இன்னொரு டூ டேஸ்க்கு ஒன் ஆர் டூ டேஸ் கொஞ்சம் ஃபேமிலி ஒர்க் பிஸியாக இருக்கேன் நான். அதுக்கப்புறம் வ்ளாக் வரும், மேபி நான் எடிட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஹைதராபாத்தில் நிறைய பேர் மீட் பண்ண சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் சேஃபாக எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் பண்ணலாம் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு நாளைக்கு மாஸ்டர் ப்ரைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க, அன்சென்சர்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி 3 ஹவர்கிட்ட அந்த படம் வரப்போகுது. அது ஏன் பண்ணுறாங்கன்னா ரெண்டு ரீசன். தேட்டருக்கு வராதா ஆடியன்ஸும் பார்க்கணும் படத்தை அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறாங்க. பட் தேட்டர்லேருந்து அதை எடுத்துருவாங்களா இல்லை ப்ரைமில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. இன்கேஸ் ப்ரைம்லேயும் தேட்டர்லையும் ரெண்டுமே ஓடுதுன்னா அது யார் எப்படி ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அப்படி பார்க்கட்டும் அப்படின்னு தான் பிளான் பண்ணாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தளபதி தேட்டருக்கு தான் கொடுத்தாரு. ஒரு 16 நாளுக்கு அப்புறம் ப்ரைமில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இந்த எக்ஸிபிட்டர்ஸ் இருப்பாங்கள்ல, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க அப்படியே பேக் ஸ்டாப் அடிக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. கோவமும் பார்த்தீங்கன்னா படுறாங்க, கலெக்ஷனில் சிக்கல் அது இது அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் பேசுகிறாங்க. தேட்டர்லேருந்து எடுத்துகிட்டு ப்ரைமில் ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கோவத்தில் அவங்க பேசுகிறாங்க. ஒரு விஷயம் இந்த எக்ஸிபிட்டர்ஸாக இருக்கட்டும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு புரியல. மாஸ்டர் இப்போ நிறைய பேரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க்ன்றது எடுத்துன்னு வந்திருக்கு மாஸ்டர் படம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நீங்கள் எந்த தியேட்டர் ஓனர் கேட்டாலும் அவங்க தான் சொல்லுவாங்க, மாஸ்டர் அப்படி கலெக்ட் பண்ணியிருக்கு இப்படி கலெக்ட் பண்ணியிருக்கு. மாஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்கு போய் எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்கு. ஏன்னா இதுதான் பெரிய படம் ஆஃப்டர் லாக்டவுன் ரிலீஸ் ஆனது. அப்படி இருக்கும்போது கொஞ்சமாவது நன்றி கடனோட மாஸ்டர் டீம் கிட்ட பேசணும், மாஸ்டர் டீம் பற்றி பேசணும். அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸையும் பார்த்தீங்கன்னா சும்மா அப்யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரைமில் ரிலீஸ் பண்ணுறீங்க, இதில் ரிலீஸ் பண்ணுறீங்க, அதில் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு சாய்ஸ் இல்லை, ஏன்னா இப்போது அவங்களும் ப்ராஃபிட்ன்றது பார்க்கணும் ப்ரொடியூசர் சைடு. ஸோ ப்ரைமில் ரிலீஸ் பண்ணால் தியேட்டருக்கு வராத ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுற மாதிரி தானே ஆகும். ஸோ ஏன் அந்த ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சிக்காமல் இப்போ திருப்பியும் பேக் ஸ்டாப் அடிக்கிறாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. நான் காலையில் எழுந்து இந்த ஒரு விஷயம் தான் நான் பார்த்தேன். நிறைய பேர் அதுக்கு சம்மந்தப்பட்டு ட்வீட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. சார் நம்ம எதுக்கு ஒரு ட்வீட் போடுறது, டைரெக்டாக ஒரு வீடியோவோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன இது நடக்கிற இந்த சினாரியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த எக்ஸிபியூட்டர்ஸ் சொல்கிறது கரெக்டாக தேட்டரில் தான் இருக்கணுமா, ப்ரைமில் வரக்கூடாதுன்னு சொல்லி? ஏன்னா தளபதி ப்ரெஃபரன்ஸ்ன்றது தேட்டருக்கு தான் கொடுத்தாரு, தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணார், அதுக்கப்புறம் தான் ப்ரைம்ன்றதே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு தப்பு குத்தம் கண்டுபிடிச்சாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ சொல்லாத மேலே இந்த வீடியோ பண்ணால் ஸோ என்னோட கருத்தை ஷேர் பண்ண அவ்வளோதான். மற்றபடி தவறாத பேசியிருந்தா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ டூ ஃபாலோ மீ ஆன் சோஷியல் மீடியாஸ் இன்ஸ்டாகிராம், ஏன்னா அப்பப்போ ஸ்டேட்டஸும் பார்த்தீங்கன்னா போடலான்னு இருக்கேன். ஹைதராபாத்தில் என்னங்க சுத்தரேன், என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மீட்டப் அப்படின்னு ப்ராப்பராக வைக்க முடியாது. பட் சில பேர் மெசேஜ் பண்ணாங்க, ஹைதராபாத்தில் இருக்கேன் ப்ரோ மீட் பண்ணலாம், மீட் பண்ணாமல் போகாதீங்க இங்கேருந்து அப்படின்னு. ஸோ அவ்வளோ ரெஸ்பெக்ட், அவ்வளோ லவ் கொடுத்து பேசும்போது மீட் பண்ணாமல் போனால் நான் மனசுனே கிடையாது. ஸோ மேபி 30ஆம் தேதி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டா ஸ்டோரியில் அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன், இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். கோடான கோடி ரசிகர்களின் என்று அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.